வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. நாம் இன்றைக்கி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற மாடல் டூ கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மாடல் ஒன் பேசிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் இது ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஸோ இந்த மாடல் டூ கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மடங்கு இல்லைனா டைம்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட மடங்கு என்ன, அதுக்கப்புறம் டைம்ஸ் இல்லை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க டைம்ஸ், அப்படி இதை பேஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் பார்த்தோம். பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 1000 ருபீஸுக்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லி நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த 1000 ருபீஸ் வந்து 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எத்தனை வருஷத்தில் டபுள் ஆகும் கேட்பாங்க. டபுள் இதான் வந்து மடங்கு, 2 மடங்கு ஆகும். சரியா? டபுள் வந்து என்னது டைம்ஸ். ஸோ பி வந்து 1000 கொடுத்துருந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும், 100 இருக்கும். அப்படி தானே, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும், 100 இருக்கும். அப்போ ஃபஸ்ட் இயரில் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 1100 கிடைக்கும் அமௌண்ட். செகண்ட் இயரில் நமக்கு அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும், 1200 கிடைக்கும். தேர்ட் இயரில் நமக்கு அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும், 1300 கிடைக்கும். ஃபோர்த் இயரில் 1400 கிடைக்கும். இதே மாதிரி ஒரு 10 வருஷம் ஆகும்போது இந்த அமௌண்ட் என்னாயிரும், 2000 மாறிடும். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம எழுதி செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும், நிறைய டைம் வந்து வேஸ்ட் ஆயிரும். அப்படின்னா அந்த டைம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். சரியா? என்ன ஃபார்முலா அப்படின்னா, நமக்கு வந்து 2 கேட்டிருப்பாங்க. சரியா? அந்த டைம்ஸ் கொடுத்துட்டு என்னு கேட்பாங்க, அப்படின்னு என்ன கேட்பாங்க, 6 கேட்பாங்க. சரியா? ஸோ என் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா, டைம்ஸ் -1 இன்ட்டு 100/R. சரியா? ஸோ தமிழ் என்ன சொல்லுவாங்க, மடங்கு -1 இன்ட்டு 100/R தமிழில் போட்டிங்கன்னா. ஸோ என் கேட்டால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. ஆர் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா, அதே ஃபார்முலா தான், டைம்ஸ் -1 இன்ட்டு 100/ என்ன போடுவீங்க, என் போட்டுருவீங்க. சரியா? ஒருவேளை என் கேட்டால் என்ன போடுவீங்க, சாரி அதே மாதிரி ஆர் கேட்டாங்கன்னா தமிழில் எப்படி எழுதுவீங்க, மடங்கு -1 இன்ட்டு 100/N போடுவீங்க. சரி, அந்த ஃபார்முலா ரெண்டு சேம் தான். ஸோ இங்கே என் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன போடுவீங்க, ஆர் போடுவீங்க. இங்கே ஆர் கேட்டாங்க, இங்கே என்ன போடுவீங்க, என் போடுவீங்க. சரியா? இங்கே டைம்ஸ் அப்படிங்கிறத டபுள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டபுள்னா வந்து என்னது, 2 டைம்ஸ்னு அர்த்தம். டபுள்னா வந்து என்னது, 2 டைம்ஸ். அம்மா ட்ரிபிள்னு சொல்லி கொடுப்பாங்க. சரியா? டபுள் அப்படின்னா 2 டைம்ஸ் அப்படின்னா. டபுள்னா வந்து என்னது, மடங்கு வந்து என்னது, டைம்ஸ் இருக்கிறதுல என்ன போடுவீங்க, 2 டைம்ஸ் போடுவீங்க. ட்ரிபிள்னா என்ன போடுவீங்க, 3 டைம்ஸ் போடுவீங்க. ட்ரிபிள் என்ன போடுவீங்க, 3 டைம்ஸ் போடுவீங்க. ரொம்ப சிம்பிள் தான். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணல, நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் வந்து எடுத்துடலாம். சரியா? இல்லை ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் ஏ சம் ஆஃப் மணி டபுள் இட் செல்ஃப் அட் 5% பெர் ஆனம். சரியா? இன் ஹவு மெனி இயர்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, என் கேட்டிருக்காங்க. ஹவு மெனி இயர்ஸ், ஒரு அசலானது எத்தனை ஆண்டுகளில் 5% வட்டி வீதத்தில் 2 மடங்காகும். சரியா? ஹவு மெனி இயர்ஸ் கேட்டிருக்காங்க, வில் ஏ சம் ஆஃப் மணி டபுள் 2 டைம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார்முலா வந்து என்னது, என் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ என் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா வந்து என்னது, டைம்ஸ் -1 இன்ட்டு 100/R போட்டுருவீங்க. ஸோ டைம்ஸ் வந்துங்க என்னது, 2. ஸோ 2 - 1 இன்ட்டு 100/R என்ன போடுவீங்க, 5%. சரியா? அப்போ 2 - 1 வந்து 1. ஸோ 1 × 100/5. ஸோ கேன்சல் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும், 20 இயர்ஸ் கிடைக்கும். ஆன்சர் வந்து ஈஸியாகவே என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே ஒரு ஃபார்முலா, ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா நீங்கள் எழுதணும் கூட அவசியம் கிடையாது, நீங்கள் டக்குன்னு போட்டு என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம்ஸ், வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்கள் என்னோடய நம்பர் நான் தரேன், இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ நம்ம ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் அப்புறம் டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப குவாலிட்டியான கண்டக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா, இது என்னோடய பர்சனல் நம்பர் தான், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான டவுட்டு, இல்லை ஏதாவது உங்களுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் வேணாலும் இந்த நம்பரை வந்து என்ன பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், How much time will it take an amount of rupees 2000 to double at simple interest rate 8%? சரியா? How much time will it take for an amount of rupees 2000
டு டபுள் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் 8%. சரியா, ஹவு மச் டைம் டைம் கேட்டிருக்காங்க, டபுள் ஆகும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, அதை எத்தனை ஆண்டுகளில்? சரியா, 2000 ஆனது 8% ஆண்டு வட்டி விதத்தில் 2 மடங்காகும். சரியா, நம்ம ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு 100/R. நம்ம எங்கேயுமே பி யூஸ் பண்ணல. அப்போ இந்த பி வந்து நம்ம கொடுத்துருக்க நமக்கு என்னது, கன்ஃபியூஸ் பண்ணக்காண்டி கொடுத்துருக்காங்க. இந்த பி நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். சரியா, ஸோ இதோட ஃபார்முலா வந்து என்னது என் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா வந்து டைம்ஸ் மைனஸ் 1. ஸோ டைம்ஸ் வந்து என்னது 2 times. ஸோ 2 - 1 இன்ட்டு 100/ என்ன போடுவீங்க, ஆர் வந்து எவ்வளவு, 8%. சரியா, ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 - 8 மீதி 2 இருக்கும், 20 2 - 8 = 16. சரியா, நீ 40 இருக்கா, 8 - 40. ஸோ 12.5 இயர். அப்போ என்ன சிக்கல் நமக்கு என்ன கிடைக்கும், 12.5 இயர். அப்போ 12.5 வருஷம். அப்போ நம்ம என்ன பண்ணுவீங்க, 12 years 6 months. இதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். சரியா, ஸோ தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க. How long it will take a sum of money invested at 12.5% per annum simple interest to increase its value by 50%. சரியா, எத்தனை ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட அசலானது 12% ஆண்டு வட்டி வீதத்தில் 50% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட்ஸ் இன்க்ரீஸ் இட்ஸ் வேல்யூ பை 50%. சரியா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 50%னா என்ன பண்ணுவீங்க, 50/100. சரியா, கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 1/2. சரியா, அப்போ டைம்ஸ் வந்து என்னது 1/2 times ஆயிருக்குன்னு அர்த்தம். சரியா, மடங்கு வந்து என்னது அரை மடங்கு தான் கூடியிருக்கு. சரியா, ஸோ என்ன தான் கேட்டிருக்காங்க. ஸோ டைம்ஸ் மைனஸ் 1னா 1/2 - 1 தான் போடுவீங்க. இன்ட் என்ன போடுவீங்க, 100. சரியா, டிவைடட் பை பர்சன்டேஜோட வேல்யூ வந்து எவ்வளவு, 12.5%. சரியா, பர்சன்டேஜோட வேல்யூ வந்து எவ்வளவு, 12.5%. சரியா, ஸோ ஆஃப்லேருந்து 1 - 1 தானே கிடைக்கும். அப்போ நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் 50/12.5. ஸோ 50/12.5 இருக்கும், 4 இருக்கும். ஸோ அப்போ எத்தனை வருஷத்தில் அது வந்து 50% அதிகரிக்குமா, 4 வருஷத்தில் அதிகரிக்கும். சரியா, ஸோ இந்த மாதிரி 50% அதிகரிக்கும் இல்லை 25% அதிகரிக்கும் அப்படின்னு கொடுத்தா ஒன்றுமே பயப்படாதீங்க, டிவைட் பை 100 போடுங்க. ஸோ 25/100 அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 1/4 மடங்கு. சரியா, இல்லை அப்படின்னு என்ன போடுவீங்க, 1/4 times. சரியா, ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. Find the rate of interest at which a sum of money becomes 9/4 times in 2 years. சரியா, ஒரு குறிப்பிட்ட அசலானது 2 ஆண்டுகளில் 9/4 மடங்காகிறது எனில் அதன் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க, 6 கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ 6 கேட்டாலும் அதே தானே ஃபார்முலா, டைம்ஸ் மைனஸ் 1 - 100 டிவைட் பை என்ன போடுவீங்க, என் போடுவீங்க. சரியா, ஸோ இந்த டைம்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 9/4 - 1 இன்ட்டு 100/N வந்து என்ன போடுவீங்க, 2 years. அப்போ 9/4 - 1 இது நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம், டிவைட் பை 1 போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணுவீங்க, கரெக்டாக. அப்போ 9 - 1 - 9 மைனஸ் 1 - 4 - 4 டிவைட் பை என்ன போடுவீங்க, 4. இன்ட்டு என்ன போடுவீங்க, 100/2. அப்போ 9 - 4 நம்ம என்ன இருக்கும், 5/4 இன்ட்டு 100/2 இருக்கும். சரி, கேன்சல் பண்ணுங்கள், 1 - 4 - 4 - 8 - 5 - 20. சரியா, ஸோ இதுவும் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 1 - 2 - 2 - 4 - 2 - 10. ஸோ 5 - 12.5. அப்போது 4 - 12.5 வந்து எவ்வளவு, 50. அப்போ 5 - 12.5 நமக்கு என்ன இருக்கும், 62.5 இருக்கும். ஸோ நம்ம ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும், 62.5 இருக்கும். சரியா, ஸோ ரொம்ப ஈஸி தான், ஃபார்முலா மட்டும் மறக்காமல் படித்து வச்சுக்கோங்க. சரியா, ஸோ லாஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்த க்வெஸ்சன் நீங்களே சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் மட்டும் நீங்கள் பாருங்கள். சரியா, ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அட் விச் அ சம் ஆஃப் மணி பிகம்ஸ் 7/6 times இன் 3 years. ஒரு குறிப்பிட்ட அசலானது 3 ஆண்டுகளில் 7/6 மடங்காகிறது எனில் அதன் வட்டி வீதம் காண்க. சரியா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அட் விச் அ சம் ஆஃப் மணி பிகம்ஸ் 7/6 times இன் 3 years. ஸோ 7/6 times கொடுத்துருக்காங்க, 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரேட் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அதே ஃபார்முலா தான், ஆர் இஸ் ஈக்குவல் டு டைம்ஸ் மைனஸ் 1. ஸோ 7/6 - 1 இன்ட்டு 100/N வந்து எவ்வளவு, 3 இயர்ஸ். அப்போ சால்வ் பண்ணும்போது டிவைட் பை 1 போடுவீங்களா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணுவோம். சரியா, ஸோ 7 - 1 - 7 மைனஸ் 6 - 1 எவ்வளவு, 6. டிவைட் பை என்ன போடுவீங்க, 6. இன்ட்டு 100/3 போடுவீங்க. ஸோ 7 மைனஸ்
சிக்ஸ் வந்து என்ன இருக்கும் ஒன். ஸோ ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு ஹண்ட்ரட் பை த்ரீ போடுவீங்க. ஸோ கேன்சல் பண்ணலாம்ல. ஸோ டூ த்ரீ சா சிக்ஸ், சாரி த்ரீ டூ சா சிக்ஸ், ஃபிஃப்டி. அப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபிஃப்டி பை த்ரீ டிவைட் பை என்ன இருக்கும் த்ரீ இருக்கும். அப்போ ஃபிஃப்டி பை த்ரீ இந்த த்ரீ பை ஒன்றுன்னு அர்த்தம். அதாவது இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ஃப்ராக்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் அப்படியே வச்சுட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டு செகண்ட் ஃப்ராக்ஷன் என்ன பண்ணுவீங்க தலைகீழ எழுதுவீங்க. அப்போ த்ரீ பை ஒன் எப்படி எழுதுவீங்க, ஒன் பை த்ரீன்னு எழுதுவீங்க. அப்போ நமக்கு வேல்யூ வந்து என்ன இருக்கும், ஃபிஃப்டி பை நைன் இருக்கும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மிக்சர் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபிஃப்டியில் எத்தனை நைன் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த ஃபிஃப்டியில் எத்தனை நைன் இருக்குது அப்படின்னா ஃபைவ் நைன்ஸ் இருக்கும். ஸோ ஃபைவ் நைன்ஸாக ஃபார்ட்டி ஃபைவ், ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் ஃபைவ். ஸோ ஃபைவ் பை நைன் இதுதான் ஆன்சர். ஃபைவ் ஃபைவ் பை நைன் தான் ஆன்சர். புரியுதா? உங்களுக்கு சால்வ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் தெரியல அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் பேசிக்ஸ் இல்லை சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள், பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கும் ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.